அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் நீங்கள் 41-42 கொஞ்சம் வாசி. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான், ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தான். ஆகா போஜனம் பண்ண போனான், எலியாவோ ஜபம் பண்ண போனான். இந்த எலியாவின் ஊக்கமான ஜபம்தான் உள்ளங்கை தோன்றுவதற்கு காரணமா இருந்தது. ஆகா ராஜா தங்க காரணமா இருக்கணும் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு. ஆகா போஜனம் பண்ண போனான், எலியாவோ ஜபம் பண்ண போனான். இந்த எலியா எப்படி ஜபம் பண்ணான்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 41வது வசனத்துல விசுவாசம் உள்ள ஜபம். என்ன விசுவாசம் உள்ள ஜபம்? மழை வர்றதுக்கு முன்னாடியே அவர் பெருமணி இறைச்சலை கேட்கிறாரு, கர்த்தர் பேசிட்டாரு. அதுக்கு முந்தைய அதுக்கு பாசித்து பாருங்க, நீங்க தேசத்தின் மேல் மழை அனுப்புன்னு சொல்லிட்டார், அதை விசுவாசிக்கிறாரு. அப்படி விசுவாசித்து தான் பெருமணி இறைச்சலை விசுவாசத்துல கேட்கிறார். அப்படி ஜபிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கணும். உங்க குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, சபைக்காக ஜபிக்கிற ஜபம் கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் ரட்சிப்பார், எழுப்புதல கொண்டு வருவார். விசுவாசத்தோட நீங்கள் ஜபிக்கணும். அந்த பெருமணி இறைச்சலை கேட்ட எலியாவை போல. அப்புறம் பாருங்க 42வது வசனம், தாழ்மையுள்ள ஜெபம். தன் சரீரத்தை எப்படி ஒடுக்கி ஜெபம் பண்றார் பார், அதுதான் உபவாச ஜெபத்தை குறிக்கிறது, தாழ்மையுள்ள ஜெபம். 43வது வசனம், ஊக்கமான ஜெபம். அப்புறம் உறுதியான ஜெபம், யாக்கோபு 5:17, உறுதியான ஒரு ஜெபம், ஊக்கமாக மன்றாடினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க 44-45, வெற்றி உள்ள ஜெபம். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார், உள்ளங்கை மேகத்தை அனுப்பினார், பெருமழை அனுப்பினார், பஞ்சம் தேசத்தை விட்டு விலகிவிட்டது, தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கற்று கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தன் போக்கில போகிற, தன் ஆசை விருப்பங்களுக்காக வாழ்கிற மனிதர்களை கொண்டு அல்ல, ஜெபிக்கிற தேவ மனிதர்களை கொண்டு தான் தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கற்று கொண்டு வருவார். நமது தேசத்தின் ஆசீர்வாதம் ஜெபிக்கிற தேவ மனுஷ கையில இருக்கிறது, முடங்குகிற முடங்கால்களை தான் அந்த தேசம் இருக்கிறது. இந்த வருஷத்துல தேவ சபை மக்கள், கத்திரி பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும், இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் செழிப்பு எங்க இருக்கென்றால் முடங்குகிற முழங்கால்களில் இருக்கிறது, செபிக்கிற எலியாக்களுடைய முழங்கால இருக்குது. ஆகவே சபத்துக்கு முக்கியத்துவம் தரணும். அப்படி ஜபிச்சால் உள்ளங்கை மேகத்தை காண முடியும், பெருமழை இறைச்சலை கேட்க முடியும், பஞ்சம் விலகி தேசம் சேமமாயிருக்கும். ஹலலூயா, ஹலலூயா.